ஃபாரின்ல வேலை செய்கிற எல்லா பெரியவங்களுக்கும் அண்ணாங்களுக்கும் அக்காங்களுக்கும் என் தம்பிங்களுக்கும் சின்ன ரிக்வஸ்ட் உங்க எல்லாருக்கிட்டே வச்சுக்கிறேன். நீங்க என்னதான் வந்து கஷ்டப்பட்டு நீங்க பயங்கரமா சம்பாதிச்சாலும் நீங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கையில் தான் நிறைய பேர் அங்கே ஃபாரின்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிறைய டிரைவர்ஸ் அண்ணா, நிறைய இந்த எலக்ட்ரீஷியன் அண்ணா, இந்த பில்டிங்ஸ்ல வேலை செய்யற அண்ணாங்க, எல்லா அண்ணாங்களுக்கும் முதல்ல சொல்றேன், 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல ஒரு 70 ரூபா நீங்க சேவ் பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்ல, ஆனா ஒரு 30 ரூபாவை உங்களோட தேவைகளுக்காகவும் உங்களோட லைஃபுக்காகவும் நீங்கள் ஒரு நல்லா சாப்பிட்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் நல்லா தூங்குற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு முதல்ல கேட்டுக்கிறேன். இன்னொரு ஒரு 10% பணத்தை உங்களோட ட்ராவலுக்காகவும் நீங்கள் வந்து இங்கே எல்லாரையும் பார்த்துட்டு போகிறதுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாகவும் ரொம்ப ரிக்வஸ்டாகவும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்பா வந்து நல்ல கார் வாங்கி தந்துட்டாரு, நல்ல பைக் வாங்கி கொடுத்துட்டாரு, நல்ல காலேஜில் படிக்க வச்சுட்டாரு, வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாரு, எல்லாமே எங்கள் அப்பா பண்ணிட்டாரு. ஆனால் எங்கள் அப்பா என் கூட இல்லைன்னு ஏங்குற அந்த குழந்தையோட மனசு அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும். என் வீட்டுக்கார் எனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, எனக்காக வந்து புடவை வாங்கிட்டாரு, எனக்கு நகை வாங்கிட்டாரு, எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் என் வீட்டுக்காரர் என் கூட இல்லைன்ற வழி அந்த மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் உங்கள் அப்பா ஃபாரின்ல எங்கள் வேலை செய்கிறாரு ஜாலியாக நினச்சிட்டு இருக்கேடா. தம்பி தங்கச்சிங்களா, உண்மையாக சொல்கிறேன், உங்கள் அப்பா மாதிரி கஷ்டப்படுறவங்க அங்கே வேறு யாருமே இல்லை. எல்லா அப்பாவும் கஷ்டப்படுறாங்க, ஆனால் உடல் கஷ்டப்பட்டால் ஈவினிங் வந்து உங்களை பார்க்குற சந்தோஷம் எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கீங்க. ஆனால் ஃபாரினில் வேலை செய்கிற ஒவ்வொரு அப்பாவும் ஏங்குறாங்க, என் குழந்தை கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, இது பண்ணல. ஏன்னா வெளியூரில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வரும்போது அந்த குழந்தை தன்னோட அப்பாவை பார்க்கும்போது ஏதோ வேறு யாரோ மாதிரி சம்டைம்ஸ் பார்க்குன்ற ஃபீலில் தான் ஒவ்வொரு அப்பாவும் இருப்பாங்க. எல்லா ஃபாரினில் இருக்க அப்பாங்களுக்கும் இந்த வீடியோவில் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களோட இடத்தை யாராலும் ஏற்படுத்த முடியாது, உங்களை மாதிரி யாராலும் இந்த குடும்பத்துக்கு உழைக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களோட உழைப்பு தியாகம் என்றைக்குமே வீண் போகாதுங்க. நீங்கள் நிம்மதியாக இருந்து எங்களுக்கு கொடுக்குற சொத்து தாங்க உண்மையாகவே எங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்துகிற சொத்து.